வணக்கம், இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். இந்த உலகம் இதுவரைக்கும் எத்தனையோ மன்னர்களையும் அரசிகளையும் சந்தித்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அனைவரும் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். வெகு சிலர் மட்டுமே அவர்களின் அடையாளத்தை உலகம் முழுவதும் பதித்திருக்கிறார்கள். அப்படி இன்றும் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அரசி என்றால் அது கிளியோபாட்ரா தான். அந்த கிளியோபாட்ராவின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். கிமு 57 ஆண்டு எகிப்து நாட்டை தாலமி அயோடேட்டஸ் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவரோட மகள்தான் கிளியோபாட்ரா. மன்னர் தாலமி இறப்பதற்கு முன்னாடி கிளியோபாட்ராவும் அவளது தம்பி 7வது தாலமியும் திருமணம் செய்து கொண்டு நாட்டை ஆள வேண்டும் என்று அறிவித்தார். அது ஏனா தாலமி வம்சத்தில் பிற வம்சத்தின் இரத்த கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாதுன்னு இத்தகைய திருமணங்கள் அந்த காலங்களில் நடைபெற்றன. கிளியோபாட்ரா தன் தந்தையின் விருப்பப்படியே தன் தம்பியை மணந்து கொண்டு ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாள். அப்போ கிளியோபாட்ராவுக்கு 16, கணவனாகிவிட்ட அவளது தம்பிக்கு 10. அவளது கணவன் தாலமியை அமைச்சர்களும் பிரபுக்களும் தங்கள் கைப்பாவையாக்கி கொண்டனர். அவர்களது தூண்டுதலால் தாலமி கிளியோபாட்ராவை விரட்டி அடித்துவிட்டு ஆட்சியை கைப்பற்றி கொண்டான். அப்போ சிரியாவுக்கு தப்பி ஓடிய கிளியோபாட்ரா மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற படைகளை திரட்டி கொண்டு வந்தாள். அந்த சமயத்தில் தான் ரோம் நாட்டை ஆண்டு வந்தார் ஜூலியஸ் சீசர். அவரும் எகிப்து மீது படையெடுத்து வந்தார். அவரை கிளியோபாட்ரா சந்தித்து அவளுக்கு ஆதரவு கேட்டாள். அவளது அழகில் மயங்கிய ஜூலியஸ் சீசர் அவளுக்கு உதவி செய்வதாக வாக்குறுதியும் அளித்தார். சீசருக்கும் தாலமிக்கும் நடந்த போரில் தாலமி இறந்து போனான். கிளியோபாட்ராவை எகிப்தின் அரசியாக்கிய சீசர் அவளுடனே வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு சிசேரியன் என்று பெயரிட்டனர். சில காலங்களுக்கு பிறகு கிளியோபாட்ராவையும் தனது மகனையும் ரோமாபுரிக்கு அழைத்துச் சென்றார் சீசர். சீசரின் நண்பனான புரூட்டஸ் சில சதிகாரர்களுடன் சேர்ந்து சீசரை படுகொலை செய்தார். அப்போ சீசருக்கு 49. சீசரின் எதிர்பாராத மரணத்தால் மனமுடைந்த கிளியோபாட்ரா எகிப்திக்கே திரும்பி சென்று ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். அந்த சமயத்தில் ரோமாபுரியை கைப்பற்றிய மார்க் ஆண்டனியை 3வதாக திருமணமும் செய்து கொண்டார். அவர்களுக்கும் 3 குழந்தைகள் பிறந்தன. இந்த சமயத்துலதான் கிளியோபாட்ரா தனது 2 சகோதரிகளையும் மற்றும் சகோதரனையும் கொன்று எகிப்து அரசுக்கு தன்னை தவிர வேறு வாரிசுகளே இல்லாமல் செய்து கொண்டாள். அப்போதுதான் கிளியோபாட்ராவுக்கு சீசரின் வாரிசான அகஸ்டஸ் சீசரால் ஆபத்து வந்தது. அகஸ்டஸ் சீசர் எகிப்து மீது போர் தொடுத்தார். இந்த போரில் தோற்று போன மார்க் ஆண்டனி தற்கொலை செய்து கொண்டார். கிளியோபாட்ராவும் அவளது குழந்தைகளும் சிறைபிடிக்கப்பட்டனர். சிறை வாழ்க்கையை விரும்பாத கிளியோபாட்ரா எகிப்து பாலைவனத்தில் திரிந்த கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்பை வைத்து கடிக்க செய்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் தன் அழகிய தோற்றம் மீது அக்கறை செலுத்தி வந்த கிளியோபாட்ரா பாம்பு கடித்து இறந்திருக்க மாட்டாள் என்று ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பாம்பு கடித்தால் மரணம் ஒரு நொடியில் வராது. கொஞ்ச நேரம் மரண போராட்டம், இதனால் உடல் அலங்கோலமாகி முகம் விகாரமாகிவிடும். அதனால் கிளியோபாட்ரா அதை விரும்பவில்லை. அந்த காலத்தில் எகிப்தில் மிக பயங்கரமான விஷம் ஒன்று இருந்தது. ஓபியம் மற்றும் விஷ தாவரங்களிலிருந்து செய்யப்படும் கஷாயம்தான் அது. கிளியோபாட்ரா அதை அருந்தித்தான் தற்கொலை செய்து கொண்டாள் என்று பழங்கால ஏடுகளில் கூறப்படுகிறது. உலக பேரழகி கிளியோபாட்ராவின் வாழ்வு மட்டுமல்ல, மரணமும் மர்மமாகவே இருக்கிறது இன்று வரை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.